இந்தியாவினால் பாராட்டப்பட்ட ஈழத்து குயில் கில்மிஷா வரவேற்பு குறித்து தமிழர்கள் மத்தியில் அதிருப்தி. தென்னிந்திய தொலைக்காட்சியில் இடம்பெற்ற இசை நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற கில்மிஷா உதயசீல் என நேற்றைய தினம் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்தார். பலாலி விமான நிலையத்திலிருந்து மகத்தான வரவேற்பளித்து அவரின் சொந்த ஊரான அரியாலைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். மிகவும் பிரம்மாண்டமான முறையில் பல்லக்கு சப்பரம் போன்ற அலங்கார ஊர்திகளில் அமர்த்தி அவர் அழைத்துச் செல்லப்பட்டார். கொட்டுமலையிலும் பெரும் திரளான மக்களுடன் கில்மிஷா அழைத்துச் செல்லப்பட்டதுடன் தமது ஊருக்கு கிடைத்த பெருமைக்கான அங்கீகாரம் என்று அரியாலை மக்கள் தெரிவிக்கின்றனர். எனினும் இந்த கோலாகலமான வரவேற்பு குறித்து தாயகத்திலும் புலம்பெயர் நாடுகளிலும் தமிழர்கள் மத்தியில் வாத பிரதிவாதங்களும் ஏற்பட்டுள்ளன. திறமையான பிள்ளைக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட அங்கீகாரம் என்று ஒரு தரப்பினரும், தேவையற்ற விளம்பரம் தேடும் ஊர்வலம் என்று மற்றொரு தரப்பினரும் சாடுகின்றனர். இது குறித்து கருத்து மோதல்களும் சமூக வலைதளங்களில் தீவிரமடைந்துள்ளது. இந்நிலையில் வெற்றி பெற்ற பாடகி கில்மிஷாவுக்கு இந்திய உயர்ஸ்தானிகரகம் பாராட்டினை தெரிவித்துள்ளது. சென்னையில் உள்ள அலுவலகத்துக்கு அழைக்கப்பட்டிருந்த கில்மிஷாவுக்கு இலங்கைக்கான பிரதி உயர்ஸ்தானிகர் டி வெங்கடேஸ்வரன் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இசைத்துறையில் மேலும் சாதனை படைக்க வேண்டுமென்று கோரிக்கை விடுத்துள்ளதுடன் நினைவு சின்னத்தையும் வழங்கி கௌரவித்துள்ளார்.